அன்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம் இது வாழும் வரலாறு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புதை படிவங்களின் காதலி என வரலாற்றில் தடம் பதித்த பெண்ணான மேரி அனிங் பழங்கால பூமி பழங்கால உயிரினங்கள் போன்றவற்றை பற்றி இன்று நாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் புதை படிவங்கள் தான் இந்த புதை படிவங்களை சேகரித்து அழித்ததில் இங்கிலாந்து தொல்பொருள் ஆய்வாளர் மேரி அனிங்குக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது என்னும் உயிரினத்தின் முழுமையான எலும்பு படிவத்தை பனிரெண்டு வயதில் ஆனிங் கண்டுபிடித்தார் அதற்கு பிறகு புதை படிவங்களை சேகரிப்பதற்கும் தொல்பொருள் ஆய்வுக்கும் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் மேரி ஆனி தச்சுவேலை செய்து வந்த இவரின் தந்தை கடற்கரைகளில் கிடைக்கும் புதை படிவங்களை சேகரித்து விற்பனை செய்து வந்தார் பதினைந்து மாத குழந்தையாக இருந்தபோது ஆனிங்கை பக்கத்து வீட்டு பெண் தூக்கி வைத்துக் கொண்டு மரத்தடியில் நின்று இரு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மின்னல் தாக்கியதில் மூன்று பெண்களும் இறந்து விட்டார்கள் தப்பி பிழைத்த மேரி ஆனிங்கின் உடல் வலிமையடைந்ததாக கூறப்படுகின்றது வீட்டில் நிறைய குழந்தைகள் இருந்ததால் ஆனிங் முறையான கல்வி பெறும் வாய்ப்பை இழந்திருந்தார் தந்தை அண்ணனுடன் புதை படிவங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார் தந்தை இறந்தவுடன் அதுவரை நன்றாக சாப்பிட முடியாமல் இருந்ததற்கும் பட்டினியாக இருப்பதற்குமான வித்தியாசத்தை மேரி அனிங் உணர்ந்தார் இதனால் பொதுவாக யாரும் செல்லாத இடங்களுக்கு எல்லாம் வெற்று கால்களுடன் சென்று புதை படிவங்களை சேகரிக்க ஆரம்பித்தார் அப்படித்தான் ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் நீளமுள்ள நீளமுள்ளோசரஸ் புதை படிவத்தை இவர் கண்டுபிடித்தார் அதை நல்ல விலைக்கு விற்கவும் செய்தார் அதை வாங்கியவர் லண்டனில் காட்சிப்படுத்தினார் அதுவரை அறிந்திராத ஒரு உயிரினத்தின் விஞ்ஞான உலகத்தை ஆச்சரியத்தில் தேடலை அதிகரித்தது உயிரினங்கள் முற்றிலும் அழிந்து போகக்கூடிய சாத்தியங்களை எடுத்து சொன்னது பூமி மற்றும் பூமியில் வாழும் உயிரினங்கள் குறித்து மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை இது உணர்த்தியது இப்படி மேரி ஆனிங்கின் கண்டுபிடிப்பால் தோன்றிய கேள்விகள் பின்னர் சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கைக்கு உந்து சக்தியாக விளங்கின மேரி ஆனிங்கின் தொடர்ந்து அறிவியல் ஆய்வுகளை படிய கற்றுக் கொண்டார் பூமி மற்றும் உயிரினங்களின் வரலாறு போன்றவற்றை ஓரளவு அறிந்தும் கொண்டார் உடல் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழு புதை படிவத்தையும் இவர் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் முதல் டெரோசரஸ் புதைப்படிவம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கண்டுபிடித்த புதை படிவங்களுக்கு விளக்க வரைபடத்தை இவர் தயாரித்தார் இவர் பல விஞ்ஞானிகள் பாராட்டினர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய வருமானத்தை கொண்டு புதை படிவ அருங்காட்சியகத்துடன் உடைய வீட்டை கட்டினார் உலகின் பல பகுதிகளிலும் இருந்தும் புதைப்படிவ சேகரிப்பாளர்கள் இங்கு காண வந்தனர் பல்வேறு அருங்காட்சியகங்களுக்கு புதை படிவங்களை விற்றார் அணி அந்த கால இங்கிலாந்தில் பாலின பாகுபாடு அதிகம் இருந்தது இதனால் ஆனிங்கின் கண்டுபிடிப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ பணமோ கிடைக்கவே இல்லை புவியியல் ஆய்வாளர்கள் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகளில் வெகு அரிதாகவே ஆனிங்கின் பெயரை குறிப்பிட்டிருந்தார்கள் நேச்சுரல் ஹிஸ்டரி இதழின் ஆனிங்கின் ஒரே ஒரு கடிதம் மட்டுமே வெளியாகி இருக்கின்றது சமீபத்தில் புதிய சுறா இனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனிங்கின் அந்த கடிதம் மூலமே இந்த சுறாவை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கண்டுபிடித்திருந்தார் என்ற விஷயம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு மீண்டும் பொருளாதார சரிவை அடைந்தார் மேரி ஆனிங் அவரது நண்பரும் இங்கிலாந்தின் பிரபல புவியியலாளருமான வில்லியம் பாக்லாண்ட் இங்கிலாந்திடம் இருந்து ஓய்வூதிய தொகை கிடைக்க ஏற்பாடு செய்தார் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மேரி அனிங்கால் புதை படிவங்களை சேகரிக்க இயலவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவரின் நாற்பத்தி ஏழாவது வயதில் மரணமடைந்தார் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேரி அன்னிங் அறிவியலுக்கு செய்த பங்களிப்பை விஞ்ஞான உலகம் புரிந்து கொண்டு அவருக்கான அங்கீகாரத்தை வழங்கி வருகின்றது மேரி அனிங் மறைந்து சுமார் நூற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இங்கிலாந்தில் அறிவியல் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பத்து பெண்கள் பட்டியலில் மேரி அனிங்கின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வாழும் வரலாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைம் இருக்கும்போது நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஷர்மிளா ஹென்றி என்னாலும் உங்களுக்கு போனால் ஆகட்டும் அதில் ஒரே ஒரு நாள் எனக்காக இருக்கட்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள் உங்கள் வாழும் வரலாற்று நன்றி